பாத எரிச்சல் பற்றி பார்க்கலாம். பாத எரிச்சல் ஃபுட் பேனிங், இது வந்து நீரழிவு நோயாளிகள், இரத்தத்தில் பி12 ஃபோலிக் அமிலம் குறைபாடு உடையவர்கள், இரும்புச்சத்து குறைபாடு உடையவர்கள், தீவிர கல்லீரல் மற்றும் சிறுநீரக நோய் உள்ளவர்களுக்கு அந்த கால் பாதத்தில் வருகின்ற அந்த பெரிபரல் பிளட் ஸ்ட்ரீம், அந்த மேலோட்டமான இரத்த ஓட்டத்தில் குறைவு ஏற்படுவதால் இந்த பாத எரிச்சல் வருகின்றது. இந்த பாத எரிச்சலுக்கு சித்த மருத்துவத்தில் என்னென்ன தீர்வு? கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், திரிபலா பொடியை தேன் அல்லது வெந்நீரில் கலந்து இரவு ஒரு முறை சாப்பிட்டுக் கொள்ளலாம். முக்கூட்டு எண்ணெய் என்று அழைக்கப்படுகின்ற பசுவிடைய நெய், பசு நெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், இவை மூன்றையும் சம அளவில் கலந்து கால் பாதத்திற்கு முற்றிற்கு கீழாக தேய்த்து கால் பாதத்தில் இந்த முக்கூட்டெண்ணெய் வைத்து நன்றாக மசாஜ் செய்ய வேண்டும். மருதோன்றி, மஞ்சள், இவை ரெண்டையும் நன்றாக அரைத்து கால் பாதத்தில் பூசலாம். கற்றாழையுடைய ஜெல் மற்றும் எலுமிச்சை பழச்சாறு விட்டு அரைத்து அதை காலில் பூசிக்கொள்ளலாம். எப்சம் உப்பை வெந்நீரில் கலந்து அதை காலில் 15 நிமிடம் காலை வந்து அதில் ஊற வைத்துக் கொள்ளலாம். அதே போல் கல்லுப்பை வெந்நீரில் போட்டு காலை 15 நிமிடங்கள் ஊற வைத்துக் கொள்ளலாம். இவற்றை முறையாக பண்ணும் பொழுது அந்த பாத எரிச்சலிருந்து நீரழிவு நோயை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரும்புச்சத்து குறைபாடுடையவர்கள் இரும்புச்சத்து அதிகமிக்க கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, முருங்கைக்கீரை அதிகமாக உட்கொள்ளும் போது இந்த நோயிலிருந்து விடுபடலாம்.